நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னடா சொல்லு. இல்லை, நம்ம எல்லாருமே இங்கே அப்படியே வரிசையாக படுத்துடலாம்னு. நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன், நீங்களும் அப்படி படுத்துக்கோங்க. அண்ணிங்க படுத்துக்கட்டும், குட்டியண்ணி முள்ளியணிலாம் இந்த சைடு படுத்துக்கட்டும். என் பக்கத்தில் இந்த ஓரமாக ஐஸு படுத்துக்கட்டும். இப்படி படுத்தோம்னா பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே எல்லாரும் அவங்க இடத்துல படுத்துருவோமா? அவ்வளோதானே? ஆக மொத்தம் உனக்கு மட்டும் ஐஸ் பக்கத்துல படுத்து தூங்கணும். அப்படிதானே? ஏன்கா இப்படி? ஏ ஐஸ், அவன் அதுக்குதான் பிளான் பண்ணிட்டு இருக்கான். நீ வேற டே எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு. அதுக்கு இல்ல, நீ ஆள பாரு. ஏங்க, இங்க படுக்க கஷ்டமா இருக்குன்னா நீங்க ரெண்டு பேரும் வேணா உள்ள படுத்துக்கங்களேன். மாமா உள்ளதான் பெரியம்மா தூங்குறாங்களே. அம்மா அங்கேயே படுத்திருக்காங்க. இருங்க, நான் போய் எழுப்பி விடுறேன். அதெல்லாம் வேண்டாம். இல்ல தூங்கட்டும். நீ அம்மாவை எழுப்பி விடு, நான் வீட்டுக்கு போறேன். மாமா அவங்க ஏதாவது தூங்குறாங்க? இல்ல தூங்கிட்டு இருக்கவங்களை போய் எழுப்ப வேணாம். மாமா விடுங்க, மத்த தூங்கட்டும். இல்ல மாமா, அம்மா மட்டும்தான் இருக்கா, இன்னும் ரெண்டு பேர் கூட சேர்ந்து தூங்கலாம். இல்ல நீங்க அங்க தூங்குறீங்களா? அப்போ நான் போறேன். நானும் வரேன். சரி இருங்க, பா எடுத்துட்டு போங்க. இத தரேன், இத கொடுங்க பா. ஐயோ நானும் வரணுமா? ஒண்ணும் தேவையில்ல. அக்கா கொடுங்கா. அதெல்லாம் தர முடியாது, போ. டேய் ஐயோ நானும் வரேன். டேய் மானத்தை வாங்காத பேச மாட்டேன்.